ஆமாம், நானும் டெய்லியும் பார்த்துட்ருக்கேன். என்னத்துக்கு டெய்லியும் வந்து கலவரப்பு சாப்பிட்ற? அப்படி கலவரப்பு சாப்பிட்றதுனா என்ன பலன்? சரி சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுப்பா. ம், ஆமாப்பா, டெய்லியும் கலப்பரப்பு சாப்பிடுவேன். இதை சாப்பிட்றதுனால நிறைய பலன் இருக்குது. அது என்ன பலன் சொல்லிடுறேன், நீங்கள் எடுத்துக்கியா? ஓகே, என்ன பேரா? என்னோட அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, கேளுங்க. தினமும் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள். வேர்க்கடலையை வறுத்தோ வேக வைத்தோ சாப்பிடுவதால் அதன் சத்தும் அதிகமாகும். இதனால் 2-4 பங்கு உயிர் சத்து அதிகமாக கிடைக்கிறது. வேர்க்கடலையில் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் எனப்படும் ரிபோப்ளேவின், நியாசின், தயாமின், பேண்டோதெனிக் ஆசிட், விட்டமின் B6 மற்றும் போலேட் ஆகியன அடங்கியுள்ளன. இவை மூளையின் ஆரோக்கியத்துக்கும் மூளைக்கு இரத்த ஓட்டம் சீராக செல்லவும் உதவுகின்றன. வேர்க்கடலை எண்ணெய் ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து பாலில் கரைத்து அன்றாடம் அருந்திவர சிறுநீர்ப்பை அழலையை போக்கி சிறுநீரை சிரமமின்றி கழிக்க உதவுவதோடு சிறுநீர்த்தாரை எரிச்சலையும் போக்கும். மேலும் மலச்சிக்கலை உடைத்து மிக தாராளமாக மலத்தை சுத்திகரிக்க செய்யும். வேர்க்கடலையை வேக வைத்தாகிலும் வாணலியில் இட்டு வறுத்தாகிலும் வெல்லம் சேர்த்து சாப்பிடுவதால் உடலை வளர்க்கும் உரமாக விளங்கும். வேர்க்கடலையை தோல் நீக்கி இடித்து மாவாக்கி பாலில் வேக வைத்து சாப்பிட்டு வருவதால் ஆண்மை அதிகரிக்கும். ஒரு தேக்கரண்டி வேர்க்கடலை எண்ணெய் பாலுடன் சேர்த்து சாப்பிட்டு வருவதால் பால்வினை நோயான கொனேரியா என்னும் ஒழுக்கு நோய் குணமாகும். சீன மக்கள் கடலை எண்ணெயை கொனேரியா நோய்க்கும், மூட்டு தேய்மானம், மூட்டு வலி ஆகியனவற்றுக்கும் தூக்கமின்மைக்கும் பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு ஒரு பிடி வேர்க்கடலை எடுத்துக் கொள்வதால் உடலுக்கு போதிய சத்துக்கள் கிடைக்கிறது. டிவி பார்த்து கொண்டோ அல்லது கடற்கரையில் அமர்ந்து அரட்டை அடித்தபடியோ கொறிக்கப்படும் நிலக்கடலையை தினசரி உணவாக ஆக்க முடியுமா? தினசரி கடலை சாப்பிட்டால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன? இதோ இந்த கட்டுரையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். பீன்ஸ், பட்டாணி போன்ற தாவர வகையைச் சேர்ந்ததுதான் நிலக்கடலையும். ஆனால் இதன் சத்தினை கணக்கில் கொண்டு கொட்டை வகைகளில் சேர்த்துள்ளனர். நிலக்கடலை உலகெல்லாம் பரவியது 16ஆம் நூற்றாண்டில்தான். இதன் தாய் நிலம் பிரேசில். அங்கிருந்து போர்ச்சுகீசியர் பல்வேறு நாடுகளுக்கு இதனை எடுத்து சென்றனர். அப்படித்தான் இந்தியாவிலும் விருந்தாளியாய் வேர்விட்டது வேர்க்கடலை. பூமிக்கடியில் தலை வைத்து வெளியே இலை விடுகிற தாவரம் வேர்க்கடலை. இதன் இலைகள் செட்டியில் பழுத்து மஞ்சள் நிறமடைந்து 2 மாதங்களில் வேர்க்கடலை முற்றி கிடைக்கிறது. மாமிசம், முட்டை, காய்கறிகளை விட வேர்க்கடலையில் புரத சத்து அதிகம். இன்னொரு சிறப்பு, இதனை சாப்பிடுவதால் உடல் குளிர்ச்சியால் ஏற்படும் ஆஸ்துமா, பிராங்கைடிஸ் போன்ற நோய்கள் ஓடிவிடும். நெஞ்சு சளியினை நீக்கும் வல்லமையும் வேர்க்கடலை ஸ்பெஷல். நம் சக்குரு 40 நாட்களுக்கு வேர்க்கடலையை மட்டுமே சாப்பிட்டு தான் பெற்ற சக்தியினை பற்றி கூறியுள்ளார். சக்தி, புரதம், பாஸ்பரஸ், தயாமின், நையாசின் ஆகிய 5 சத்துக்கள் கொண்ட அற்புத மருத்துவ குணத்துடன் விளங்குகிறது வேர்க்கடலை. இதில் உள்ள எண்ணெய் சத்து எளிதில் ஜீரணமாக கூடியது. சிறந்த மலமிளக்கியாகவும் சருமத்துக்கு பளபள பூட்டக்கூடியதாகவும் விளங்குகிறது. வேர்க்கடலையை வெள்ளத்துடனும் ஆட்டுப்பாலுடனும் சேர்த்து சாப்பிடலாம். இது வளரும் குழந்தைகளுக்கும், கருத்தரித்துள்ள பெண்களுக்கும், தாய்ப்பால் அளிக்கும் தாய்மார்களுக்கும் அருமருந்து. பல தொற்று நோய்கள், ஹெபடைட்டிஸ், காசநோய் ஆகியவற்றிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள தேவையான எதிர்ப்பு சக்தியை வேர்க்கடலை அளிக்கிறது. ஹீமோஃபீலியா என்ற நோயில் அவதிப்படுபவர்களுக்கு அடிபட்டால் அவ்வளவு எளிதில் இரத்தம் உறையாது. அதனை குணப்படுத்தவும் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கில் இருந்து குணமடையவும் நீரிழிவு நோயாளிகளுக்கும் வேர்க்கடலை சிறந்த உணவாகும். ஆற்றுப்பாலில் எலுமிச்சை சாறு பிழிந்து அதனுடன் ஒரு பிடி வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து சாப்பிட்டால் வயிற்று கடுப்பு குணமாகும். வயிற்றில் நிகோடினிக் அமிலம் குறையும் போதுதான் இந்த பிரச்சனை ஏற்படும்.
வேர்க்கடலையில் உள்ள நயாசின் இந்நிலையை சீர் செய்கிறது. புதிதாக பறித்த வேர்க்கடலையுடன் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து சாப்பிட்டால் வாயில் உள்ள ஈறுகள் உறுதியடையும். வேர்க்கடலையை தண்ணீரில் 6 முதல் 8 மணி நேரம் ஊற வைத்து நீரை வடிகட்டிவிட்டு சாப்பிடுவதே சிறந்ததாகும். வேர்க்கடலையை கஞ்சியாக்கி வாழைப்பழம் தேன் சேர்த்து சாப்பிடுவதால் குழந்தைகள் பலம் பெறுவார்கள். வேர்க்கடலையை வேக வைத்து சாப்பிடலாமா? வேக வைப்பதாலும் வறுப்பதாலும் வேர்க்கடலை அதன் சத்துக்களை இழந்து விடுகிறது. பச்சையாக ஊற வைத்து சாப்பிடுவதே நன்று. வேர்க்கடலை உடலில் கொழுப்பு சத்தை அதிகரிக்காதா? ஒரு தோசை வார்த்து எடுக்க 2-3 தேக்கரண்டி எண்ணெய் பயன்படுத்துகிறோம். ஒரு பிடி வேர்க்கடலையில் இருப்பதோ 1-2 துளிகள். அவை உடலின் கொழுப்பு சத்தை அதிகரித்து விடாது. உடலின் பித்த அளவு வேர்க்கடலை சாப்பிடுவதால் அதிகரிக்காதா? வேர்க்கடலையை 6 முதல் 8 மணி நேரம் ஊற வைத்தால் பித்தம் அதிலிருந்து நீங்கிவிடும். இதனை நன்கு கழுவிவிட்டு சாப்பிடலாம். ஊற வைக்காமல் சாப்பிட்டால் பித்தம் அதிகரிக்கும். வேர்க்கடலை சாப்பிடுவதால் உடல் எடை கூடுமா? ஒரு பிடி வேர்க்கடலை மட்டும் சாப்பிட்டால் எடை கூடாது. உடல் எடை கூட விரும்புவோர் ஆரோக்கியமாக எடை அதிகரிக்க நிறைய வேர்க்கடலை சாப்பிடலாம். வேர்க்கடலை பால். வேர்க்கடலை 2 கைப்பிடி அளவு 8 மணி நேரம் ஊற வைக்கவும். ஆப்பிள் 1, சப்போட்டா, நேந்திரம், செவ்வாழை, பேரீச்சை, துருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், தேன் 2 டீஸ்பூன். சுவைக்கு ஏற்ப ஊற வைத்த வேர்க்கடலையை நன்றாக மிக்சியில் அரைத்து மற்ற பொருட்களையும் சிறிது தண்ணீர் சேர்த்து அரைத்து சல்லடையில் அரித்து அல்லது அரிக்காமல் அப்படியே பருகலாம். இப்ப தெரியுதுங்களா எதுக்காக டெய்லி கலவை சாப்பிடணும்? நீங்களும் முடிஞ்சா மறக்காம வீட்டில் வாங்கி சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா மொத்தமாக கொள்முதல் பண்ணி விவசாயிட்டு வந்து கொள்முதல் பண்ணி நேரடியாக வாங்கி கூட நீங்கள் சாப்பிடலாம். ஓ, டெய்லியும் கடலைப்பருப்பு கொஞ்சம் 5 சாப்பிட்றதுனால இவ்வளோ பலன் இருக்கா? இனிமேல் நானும் டெய்லியும் மறக்காமல் கடலைப்பருப்பு சாப்பிட்றேன்.